எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். பேக்ரவுண்டில் எதனா டக்கு டக்குன்னு எதனா சத்தம் கேட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க. பக்கத்தில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது. காலையிலேருந்து அவங்க முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அது முடிகிற மாதிரி இல்லை. சரி, ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை அந்த இறைச்சலோடவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கே பேசுகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருப்போம், திடீர்னு பார்த்தா அவன் டப்புன்னுவான் அப்படின்னு நமக்கு மைண்டு பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நம்ம அஜித் அனுமுத்து இயக்கத்தில் நம்ம விக்ரம் நடித்து இப்போ ஒலிஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க கோப்ரா, இந்த படம் எப்போ தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 11 இந்த படம் தரைக்க வர வேண்டியது, ஆனால் இந்த படத்தோடைய ஒர்க்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை அவங்க தள்ளி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு ஆகஸ்ட் 31 அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அஃபீஷியல் அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைனலி இப்போது அதனுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட்டே வந்துருச்சு. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இந்த கோப்ரா படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான டேட்டை அவங்க சொல்ல போகிறாங்களா மேம்? கண்டிப்பாக இந்த டேட்டை விட்டு இந்த படம் மிஸ் ஆக போகிறதில்ல. ஆகஸ்ட் 31 உங்களுக்காக இந்த படம் திரையில் வரப்போகுது. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோடைய ட்ரைலர் ஆகஸ்ட் 15 இல்லைனாக்கா 18ஆம் தேதி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த கோப்ரா படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான டேட் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அவங்க சொல்ல போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.